இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 34:15 திருவசனம். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஒவ்வொரு புதிய நாளையும் துவங்கும் போது நாம் இறை வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அந்த நாளை துவங்கும் போது அந்த நாள் நிச்சயம் நன்மையானதாக இருக்கும். இன்றைய வசனம் நமக்கு என்ன கூறுகின்றது தெரியுமா? ஆண்டவருடைய கண்களும் செவிகளும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள ஆசையாயிருக்கின்றீர்களா? அதை பற்றித்தான் கூறுகின்றது. கேட்கலாமா? ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. எவ்வளவு அருமையான வசனம்! நீங்கள் நீதிமான்களாக வாழ்கின்றீர்களா என்று ஒரு நிமிடம் ஒதுக்கி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கும், அவருடைய செவிகளும் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கும். நம் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் எப்போதும் நம்முடைய கண்கள் அவர்கள் மேல்தான் இருக்கும். நாம் ஏதும் வேலையாக கிச்சனில் இருந்தால், ஆஃபீஸ் வேலையோ அல்லது வேறெதும் வேலையோ செய்து கொண்டு இருந்தாலும் அவ்வப்போது எட்டி பார்த்து கொண்டே இருப்போம். குழந்தை என்ன செய்கின்றது? விளையாடி கொண்டு இருக்கின்றதா? எதையாவது எடுத்து வாயில் போட்டுக் கொள்கின்றதா? மேலும் உங்களை அழைக்கின்றதா? அல்லது குழந்தை அழுதால் உடனே ஓடி வந்து என்ன என்று பார்ப்போம். அதுதான் ஒரு தாயின் பாசம், தந்தையின் பாசம். குழந்தை மேலே நோக்கமாயிருக்கும் நம் கண்கள் எப்போதும் குழந்தையையே தேடும். ஏன்? அதன் அழைப்பிற்கு உடனே செவி கொடுக்க வேண்டும். அதனை எந்த ஒரு ஆபத்தும் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக. இதுபோன்றுதான் அந்த குழந்தையின் உள்ளம் எப்படி கபடமில்லாமல் இருக்கின்றதோ, அதே போல உங்கள் உள்ளமும் பாவமில்லாமல் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது ஆண்டவரின் மேலான கண்கள் உங்களை நோக்கும், அவருடைய திரு செவிகளும் உங்கள் மன்றாட்டுக்கு வேண்டுதலுக்கு செவி கொடுக்கும். இதை அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் நீதிமானாக வாழ எனக்கு அருள் தாரும். என் தகப்பனாகிய உமது கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்க இன்று நான் மன்றாடுகின்றேன். தேவனே, உமது செவிகள் என் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கும்படியாக வேண்டுகின்றேன். எங்களுக்கு வரும் துன்பங்கள் தேவைகள் எல்லாவற்றிலுமிருந்து நீர் எங்களை விடுவித்து காத்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும் எங்கள் நல்ல இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.